ஸோ வெல்கம் பேக் டு ரியல் சொன்னாங்க போகிறோம்னா டெல்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிழந்த அடுத்த பாட்டை கேட்க போகிறோம். இப்போ தான் யாரோ இவன் யாரோ பாட்டு கேட்டேன், எனக்கு இன்னும் அந்த ஹங்காமாலே இருக்கு, அப்படியே முடியல எனக்கு. அது சம ஃபீலுங்க, நான் கேட்டு டக்கு நீங்கள் வரேன், இன்னும் ஒரு 10 செகண்ட் கூட வரேன் அந்த பாட்டு கேட்டு அந்த ரியாக்ஷன் வீடியோ முடித்து இங்கே வர்றதுக்கு. ஸோ இன்னும் அந்த ஜோனில் தான் இருக்குது எனக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க லெட்ஸ் கோ. ஸோ 3, 2, 1 கோ. ரெண்டு பேருக்கும் அது சம படமா இருக்கும் போது நினைக்கிறேன். எல்லா பாட்டுலேயும் அதுதான் டெஃபினெட்லி வோக்கல்ஸ் ஆர் ஆன் த டாப். பட் தெரியல, அது இந்த ஆல்பம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரியுதுன்னா சொல்ல மாட்டேங்க. இது வந்து யூனிக் இல்லை, இப்போ தான் நம்ம பழக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கே திரும்ப வருமோ அப்படின்ற ஒரு இது தான். ரொம்ப சத்தமாக ராக் அந்த மாதிரி வெஸ்டர்ன் பாட்டுங்க கேட்டு, நம்ம ஒரிஜினலாக பண்ணிகிட்டு இருந்த பாட்டுங்க, நம்ம வச்சுருக்கிற பீட்ஸ், நம்மளோட டியூன்ஸே நம்மள்டு டைல்யூட் ஆயிடுச்சோட ஒரு ஃபீலிங் வருது. இப்போ இந்த பாட்டில் கேட்கும்போது, ஓ இப்போ இந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம கேட்கதே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. எத்தனை பாட்டு கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி லிரிக்ஸ் பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ராடினரி லிரிக்ஸ், பசி எடுத்துருச்சோட நல்லா இருந்துச்சு. சிங்கிங்கும் செமையாக பாடியிருந்தாங்க, நல்லாயிருக்கு. அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கோவிந்த சுதா அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எஸ் தி சாங்ஸ் குட்,
பட் யாரோ இவன் ஸ்டில் எனக்கு அங்கேருந்து மண்டே வெளில வரல, மண்டே சூடாக இருக்கு எனக்கு அந்த பாட்டு கேட்டேன். அவ்வளோ அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு பாட்டுங்க. நான் எந்த இந்த வீடியோ வந்து அந்த பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதுவும் நல்ல பாட்டு, நல்லா இருந்துச்சு. படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ யா, இந்த வீடியோ அவ்வளோ தான். லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.